ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் ஒரு வினோதமான கவலையோட ஒரு மாமி மகாபெரிவால தரிசனம் பண்ண வரா. அந்த மாமிக்கு என்ன கவலைன்னா, அந்த ஒரு காக்கா மாமி கிட்ட தெருவில் போறச்சே வரச்சே எங்கே இருந்தோ தலையில் வந்து உட்காந்துக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள்னா பரவாயில்ல பெரியவா, தினம் இப்படி நடக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. பெரியவா, எனக்கு நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரெண்டு பசங்கள் படிச்சுட்டு இருக்கா, இவாள்லாம் அனாதைகளாக போயிடுவாளோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த மாமி தன்னோட கவலையை ஸ்ரீ மகாபெரிவா கிட்ட இறக்கி வைக்கிறாள். ஸ்ரீ மகாபெரிவா சொன்ன உபாயத்தை கேளுங்கோ எல்லாரும். தினம் காக்காய்க்கு சாதம் போடு, தினம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வை, சனிக்கிழமையானா சிவன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனத்தை பண்ண, பிரசாதம் வாங்கிட்டு நிம்மதியாக போ அப்படின்னு சொல்கிறா ஸ்ரீ மகாபெரிவா. நம்ம மடத்துக்கு யானை, பசு, பூனை, நாய், பெருச்சாளி, எலி, குருவி, காக்கா, குரங்கு அப்படின்னு எல்லா பிராணிகளும் வருது. ஆனால் காக்கா மட்டும் வரதே இல்லை, நீங்கள் கவனிச்சேலோ அப்படின்னு ஸ்ரீ மகாபெரிவா பாரிஷதரவாக்கிட்டலாம் கேட்குறாளாம். பெரியவா தான் பெரிய பரமேஸ்வரனாச்சே, அதனால் சனீஸ்வரனுக்கு மடத்துக்குள்ளற நுழைய பயம் போல இருக்கு, அதான் தன்னோட வாகனத்தை கூட அனுப்புறதில்ல அப்படின்னு ஒரு பாரிஷதரை சொல்கிறாராம் பெரியவா கிட்ட. பெரியவா உடனே சிரிச்சுண்டு, நம்ம அகங்களில் காக்காய்க்கு சாதம் போடுறச்சே கா 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 கான்னு சொல்கிறோமா என்ன? அப்படிலாம் கூப்பிட்றது இல்லைல்ல, கா கான் தானே கத்துறோம். கா கான்னா என்ன அர்த்தம்? காக்கா சாப்பிடவான்னு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே, காக்கான்னா என்ன? காப்பாத்து, காப்பாத்துன்னு அர்த்தம். நம்ம பித்ருக்கள் எல்லாருமே காக்கா ஸ்வரூபமாக வரதா ஐதீகம். கா கா கான்னா பித்ருக்களே எங்களை ரட்சிங்கோன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, பகவான் எல்லா ஜந்துகள்கிட்டையும் ஆத்மாத்மா இருக்கான், காக்காய்க்குள்ளேயும் இருக்கத்தானே செய்வான். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறச்சே அவன் சாப்பிட்றத நம்மளால் பார்க்க முடியலை. அவனே காக்காயா வந்து நாம போடுற சாதத்தை சாப்பிடறச்சே நம்மளால பார்க்க முடியாது. அப்படி ஏதோ ஒரு ஜீவன் வினை பயனா காக்காயா பிறந்திருக்கு, அதனால நாம காக்கா சாப்பிட்றத நம்மளால பார்க்க முடியறது. பகவான் நைவேத்தியம் கோயில்ல அப்படின்னா திர போட்டிருப்பா, அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அது ஏன் அப்படின்னா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், சில கோயில்களில் திர போடாமல் பண்ணுவா. நாம் எட்டி நின்று அப்போ தான் அரகரா அரகரான்னு கன்னத்தில் போட்டுப்பா எல்லாரும். அதனால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது யாரும் எட்டி பார்க்கக்கூடாது. இடுக்கு வழியாக தெரியறதா, சந்து வழியாக தெரியறதா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் காக்காய்க்கு ஒரு சாதம் நைவேத்தியம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணவுடனே எங்காகங்கள்லாம் போடுவா. அந்த சாதத்தை எப்படி போடுவா? அன்ன சுத்தி பண்ணுறதுன்னு பேர். நெய் சொட்டு விட்டு பருப்பில் உப்பு போட்டிருப்பா, அதுவும் போட்டு காக்காய்க்கு வைப்பா. மகாதேவான்னு சொல்லிட்டு வருவா, இல்லைன்னா காக்கான்னு கத்துவா. இதெல்லாம் யார் செய்யணும்? ஆம்பளைகள் செய்யணும். காக்கானு கத்துறது பொம்மநாட்டிகள் சொல்ல மாட்டா. பொம்மநாட்டிகள் என்ன சொல்லுவா? மகாதேவான்னு சொல்லிட்டு வந்துடுவா. அதனால காக்கா சாப்பிட்றத நாம் பார்க்கலாம். நாம் போடுற சாதத்தை சாப்பிட்றச்சே அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா ஸ்வரூபந்தான் வேற. ஆனால் நாம் சாதம் போடுறோம், இது அத்வைதம். ரெண்டா இருக்கு இல்லையா? அந்த ஜீவனுக்கு, அதாவது நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு
அப்படிங்கிறது வேற. அப்படியே கூட இருந்த பாரிஷதர்லாம் பிரமிச்சு போறாளாம் ஸ்ரீ மகா பெரியவா சொல்ற விளக்கத்தை கேட்டு. அத்வைதம் இவ்வளவு எளிதா? அத்வைதம் ஆசிரமங்கள்ல மட்டும் இல்ல, அடுப்பங்கரையிலையும் இருக்கு. அதத்தான் மகாகவி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டார். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு ஒரு அனுபவத்துல அங்க இருந்த மடத்துல இருக்கிறவா பாடுறாளாம். ஸ்ரீ மகா பெரியவாளும் அத சொல்ல அங்க இருக்கிறவா அத கோடிட்டு பாரதியார் பாடின அந்த பாட்டை பாடுறாளாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு நாமளும் நம்ம பதிகங்கள்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ சிவபுராணத்துல என்ன சொல்றது? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் அப்படின்னு. அதனால எத்தனை பிறவி நாம எடுத்திருக்கோமோ தெரியாது. இப்போ எடுத்திருக்கிற இந்த மனுஷ பிறவியில இந்த கொஞ்சம் காலத்துல நல்ல எண்ணங்களை வளர்த்து குடும்பத்தில் அன்பா அனுசரணையா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு நாமளும் இருந்தோம்னா நமக்கே நல்லது நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.